வங்க கடலை மையமாக கொண்டு உயர் அழுத்தம் நீடித்து வருகிறது வானிலை மைய ஆய்வின்படி தற்போது மேற்கு திசையிலிருந்து காற்று வீசுகிறது இந்த காற்று தமிழகத்தில் ஏறும் போது மேலடுக்கு சுழற்சியாக திசை மாற வாய்ப்பிருப்பதாக செயற்கைக்கோள் காட்சிகள் காட்டுகின்றன இதனால் ஏப்ரல் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஆகிய மூன்று நாட்கள் தமிழகத்தில் பரவலாக மழை பொழிவு காணப்படும் எந்தெந்த மாவட்டத்தில் மழை பொழிவு என்பதை இப்போது பார்க்கலாம் இருபத்தி இரண்டாம் தேதி வெப்ப தொடங்கும் மழை கன்னியாகுமரி மாவட்டத்தின் மேற்கு பகுதிகள் தென்காசி திருநெல்வேலி மாவட்டங்களில் கனமழை கொடுக்கும் இதற்கடுத்ததாக தூத்துக்குடி விருதுநகர் திண்டுக்கல் மதுரை புதுக்கோட்டை ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களின் மேற்கு பகுதிகளில் மழைப்பொழிவு ஆங்காங்கே இருக்கும் டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை நாகை திருவாரூர் தஞ்சை ஆகிய மாவட்டங்களிலும் ஆங்காங்கே மழை பொழிவு இருக்கும் இதேபோல மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான நீலகிரி கோவை திருப்பூர் திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது ஏப்ரல் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஆகிய மூன்று நாட்கள் வெப்ப சலனத்தால் மழை பொழியும் இந்த மழை மாலை மற்றும் இரவு நேரத்தில் பொழியக்கூடும் அதிகாலை நேரத்திலும் மழை பொழிவு இருக்கும் அதே நேரத்தில் பகல் பொழுதில் வெப்பநிலை அதிகரித்து காணப்படும் ஒரு சில இடங்களில் ஆலங்கட்டி மழை பொழியும் தமிழகத்தில் ஆங்காங்கே வெப்பச்சலன மழை பொழிவு இருந்தாலும் பகல் நேர வெப்பநிலை அதிகரித்து காணப்படும் எனவே பகல் பனிரெண்டு முதல் நான்கு மணி வரை வெயிலில் சுற்றுவதை தவிர்க்கவும் நீர்ச்சத்துக்களை சத்துக்களை கொடுக்கக்கூடிய பழ வகைகளை பழச்சாறுகளை அருந்தலாம் என மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர் ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் தமிழகம் முழுவதுமே வெப்பம் அதிகரித்து காணப்படும் பள்ளி குழந்தைகளுக்கு பள்ளி வேலை நேரத்தில் அதிகமாக நீர் அருந்துவதை பள்ளி நிர்வாகத்தினர் தடுக்கக்கூடாது எனவும் அறிவுறுத்தப்படுகிறது